பலதரப்பட்டு மக்கள் என்னதான் வந்து ஆஃப்லேட் வந்து ஏய் கேவலமாக ஒரு படம் வந்துச்சு வாங்க அதை பற்றி போஸ்ட் போட்டு அந்த படத்தை ஹேஷ்டேக் ரோஸ்ட் பண்ணி நான் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பட்ட ஆடியன்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பேமெண்ட்டே வாங்கலனாலும் அந்த படம் சூப்பராக இருக்குன்னா அதை அப்படியே அந்த எமோஷனை உள்வாங்கி கக்கிற நிறைய பேரும் இதே சினிமா வட்டாரத்தில் தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்த 1947 1947 அப்படின்ற அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஏஆர் முருகதாஸ் ஸ்கூல்லேருந்து ஒரு நல்ல இயக்குனர் வந்து நம்ம அஜய் ஞானமுத்து படம் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம அறிவானம்பி பண்ண அவர் ஆனந்த் சங்கர் இருக்காரு. ஸ்கூல்லேருந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபில்ம் மேக்கராக இவர் இருக்க போகிறாரு. ஏன் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட போஸ்டர் வந்த உடனேவே ஆஹா இது ஏதோ ஒரு நல்ல சம்பவமாக இருக்கும் போலையே, திஸ் ஃபில்ம் குட் பி நைஸ், ஏதோ ஒரு ஆர்டினரி ஃபிலிம் கிடையாது, இதில் ஏதோ ஒரு முக்கிய முயற்சி ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சில நேரங்களில் படம் நல்லா அட்டெம்ட்டுங்க அப்படின்றதோட முடிச்சிருவாங்க. ஏன்னா அங்கே சில இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் என்று அழைக்கப்படும் ரெகுலராக தியேட்டரில் போய் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தேவைப்படுற சில எலிமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஆனால் இங்கே ஷான் ரால்டனோட அருமையான அற்புதமான அப்படியே தேன் வந்து பாயுது அந்த மாதிரியான பாடல்கள். இந்த படத்தில் வந்து கௌதம் கார்த்திக் என்னோடய கிளாஸ்மேட்டுங்க, கூட காலேஜ் படித்தார், அந்த தகவல் தேவையில்லை தான். பட் அவங்ககிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன், மச்சான் நீ வந்து முத்துராமன் பேரன் கார்த்திக் பையன்றதெல்லாம் விட்டுரு, மணிரத்னம் உன்னை லான்ச் பண்ணாருன்றதெல்லாம் விட்டுரு, எவ்ரி ஃபில்ம் இஸ் நியூ ஃபில்ம் மச்சான்னு சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு அவன் மேலே கொஞ்சம் கோவம் இருந்துச்சு. இவ்வளோ டேலண்ட் இருக்கு அவன்கிட்ட, தங்கமான பையன், அவன் ஏன் வந்து அவனுக்கு அந்த படத்தை பண்ணவே பண்ணுறான்னு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு நண்பனாக அப்படியே கண்ணில் தண்ணி. ஆ, நண்பன்றதுனால இந்த ரிவ்யூ நீ பயஸ்டாக தான் பண்ண போகிறேன்னு சொல்கிற அந்த எட்டு பேருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். டெக்னிக்காலிட்டிஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம பார்க்கக்கூடிய படங்களில் வந்து இந்த பீரியட் செட்டப்ன்றது வந்து ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கதைக்களம். அந்த விதத்தில் வந்து செங்காடுன்ற காடை வந்து ஒரு ஒரு பெரிய யூனோ ஃபாரஸ்ட் ஏரியாவை சூஸ் பண்ணி அங்கே வந்து தேச்சஸ்லாம் போட்டு, அஃப்கோர்ஸ் வி ஆர் மிஸ்ஸிங் தி ஆர்ட் டைரக்டர், அவருக்கு இது ஒரு பெரிய சமர்ப்பணமும் கூட. ஸோ இந்த படத்தை வந்து செல்வாவோட கேமரா இருக்குது. செல்வா வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சி பண்ணுவாப்பில், அங்கே போய்ட்டு தாராள பிரபு பண்ணுவாப்பில், மாநகரம் கூட அவர் தான் பண்ணார். ஸோ பிரமாதமான சினிமாட்டோகிராஃபர் இந்த கதையோட சென்சிபிலிட்டிஸை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமாக அதுக்கேற்ற லைட்டிங், சின்னதாக பின்னாடி ஒரு பொக்கே ஷாட் வைக்கிறதா இருந்தால் கூட அதில் ஒரு சின்சியரிட்டி இருக்குது, அற்புதமாக இந்த கதைக்களத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஏஸ், அப்போ சில மலையாள படங்களை கம்பேர் பண்ணும்போது ஏன் நம்ம இந்த டீமோகிராஃபிக்குள்ளே போல, இன்னும் ஏன் அந்த ஊரோட இன்னும் புழுதி வெப்பம் இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குதுன்ற ஒரு கேள்வி வரும். பட் இங்கே கொஞ்சம் ஸ்டேஜிங்காக வந்து கொஞ்சம் டிப்பிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் போயிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இந்த வெள்ளையர்கள் வந்து நம்மளை கடுப்பேற்ற படங்கள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் லகான் மாதிரி. இங்கேயுமே வந்து அதாவது சாமி சிலையை பார்த்தே காஜி அவர் ஒரு கேவலமான வில்லன். ஸோ முழுக்க முழுக்க அந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து தன்னோட சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களெல்லாம் வந்து பாதுகாக்கிறதே அவங்களுக்கு வேலையாக இருக்குது. ஏன்னா அந்த வில்லன் வந்து ஒரு கேவலமான வில்லன்றதுனால அவனுக்கு அண்டர்டேக்கர் மாதிரி ஒரு அப்பா வேறு. ஸோ அண்டர்டேக்கர் அப்பா இந்த காஜி பிடிச்ச பையன், இதுக்கு வந்து கூட வந்து ஊர் தலைவர் ஜமீன் அவர் ஒருத்தர் இருக்கார். இப்போ வந்து படங்களில் வந்து பார்த்திங்கன்னா எமோஷன்ஸ் ஷுட் ஃபாலோ இன் பிளேஸ். சில படங்களில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஆங்கிளாக இருக்கும், லவ் ஒரு ஆங்கிளாக இருக்கும், ஊர் மக்கள் பற்றின பதிவு ஒரு ஆங்கிளாக இருக்கும், அது எல்லாமே டைல்யூட் வரும். இங்கே அப்படி இல்லாமல் அந்த ஊரில் தொங்கடாம் போட்ட கிளவியிலேருந்து ஆரம்பித்து புகழோட அந்த ஒரு சீரியஸ் அவுட்டிங்லேருந்து ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன மாதிரியான பாதிப்பெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க, நீங்கள் அவங்க உயிர் வாழ்கிறதுக்கே எவ்வளோ போராடுறாங்க, அந்த பீரியட் செட்டப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக், கௌதம் கார்த்திக்கோட பாண்டிங் ஃபார் இஸ் யூனோ கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்லாஷ் வாண்ட் டு மேரி அப்படின்ற அந்த ஒரு ஆர்க்கில் வர அவர் இருக்கார், அந்த ஊரோட வயசான தாத்தா, அப்படி எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருக்கும் சும்மா ஒரு பிளாக் செட் பண்ணோம் வந்து அவங்கள பேச விட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாமே அழகாக அப்படி வந்து பக்காவாக லேண்ட் ஆகுது. கௌதம் கார்த்திக் கூட அவங்க அம்மாவோட பேக் ஸ்டோரியிலேருந்து ஆரம்பித்து ரொம்ப ரொம்ப சின்சியரான ஜெனுவினான ஆனஸ்டான ஒரு அவுட்டிங் தான் 1947. எனக்கு தெரிஞ்சு இந்த பாரதி படம்லாம் எங்கள் ஸ்கூல் டைத்தில் வந்து ரிலீஸ் ஆகும்போது பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் கூட்டு போய் படம் காமிச்சாங்க. அந்த மாதிரி ஐ திங்க் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஷுட் ஆக்சுவலி கோ அண்ட் சி 1947. பட் எஸ், ஒரு ட்ராமாவை வந்து நம்ம பயங்கரமாக இம்போஸ் பண்ணி காட்டணுன்றதுக்காக தேவையில்லாமல் ஆன்டகனைஸ் பண்ணுவோம். அதாவது என்னென்னா, நிஜமாகவே வெள்ளையர்கள் இப்படி தான் வந்து நம்மளை வந்து ரூல் பண்ணாங்களா அப்படின்றத நம்ம இன்னும் பக்கங்களில் நிறைய எழுதப்பட்டிருக்கு, அதை படித்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். எனக்கு என்ன ஒரு பெரிய சக்ஸஸ் இந்த படத்தில்னா, அந்த பரமன்ற கேரக்டர் பண்ண கௌதம் கார்த்திக் இருக்கார்ல, சே இவனோட நம்மளும் கூட நின்று ஒரு நாலு பேர் அறுத்து போட்டுருக்கணுன்றான்ற ஒரு கோவம் ஒன்று உள்ள வருதுல, அதுதான். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீடம்ன்றது வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம், அதுக்காக நம்ம இன்றைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு ஒரு வாட்டியும் வந்து அந்த வேலைக்காரன் நம்மளை அப்படியே இரிட்டேட் பண்ணும்போது ஸ்க்ரீனுக்குள்ளே பூந்தவன் அப்படியே சதக் சதக்குன்னு அடிக்கலாமான்னு தோணும். அந்த ட்ராமா ஒர்க் ஆச்சுனாலே இந்த மாதிரியான படங்கள் ஒர்க் ஆயிருங்க. அதில் கௌதம் கார்த்திக்கு பேரா நடித்தவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப இயல்பாக இருந்துச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு. அவங்களோட அம்மாவுக்கு கூட அமைதியாகவே இருக்காங்க, ஆனால் படத்தோட கடைசியில் அவங்களுக்கு ஒரு பஞ்ச் டயலாக் இருக்குது. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அன் எலாங்கேட்டட் அஃபேர் தாங்க, அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் டைட்டராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா கடைசியில் வரக்கூடிய இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து ரொம்ப பெருசாக அப்படியே கொஞ்சம் சரி சூப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணி பின்னாடி ஜஜஜாங் இசையெல்லாம் போட்டு அப்படி தூக்கி நிப்பாட்டிடுவோன்றதுக்காக பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் டைட்டராக இருந்திருக்கலாம் படம், எங்கேயுமே கதை விட்டு விலகி போகவே இல்லை. பாடல்கள் வந்து ஒரு பெரிய ரெஃப்ரெஷிங்கான ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுனால அண்ட் பிரமாதமான பெர்ஃபார்மன்சஸ் ஃப்ரம் ஆல் தி ஆக்டர்ஸ்ன்றதுனால ரொம்ப ரொம்ப ஒரு அழுத்தம் திருத்தமான படம் தான் நான் சொல்லுவேன்.
ஏன்னா கதைகளில் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா புது புது கதைக்களங்களை நோக்கி நம்ம பயணிக்கணும். அது ஒரு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஒரு விஷயம். அது ரொம்ப கம்மியாக குறைவாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ் சினிமாவில். 1947 மாதிரி ஒரு ஆல்ட்ரு ஹிஸ்ட்ரி, அதாவது ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துக்கு மட்டும் சுதந்திரம் கிடச்சிருச்சுன்றது தெரியவே இல்லை. அந்த தெரியவே இல்லைன்ற ஒரு விஷயத்துக்காக சில எலிமெண்ட்ஸை படத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. புகழ் மூலமாக அது ஒரு டிலே ஆகுது. அதுக்கப்புறம் துரை, வெள்ளக்கார துறையோட கூட எப்படியும் ஒரு எட்டாப்பம் வந்துருப்பாங்கல்ல, அவனால் இந்த டிக்ளரேஷன் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ இது எல்லாமே அந்த டிலே ஆக 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 அது ஒரு நல்ல எக்ஸைட்டிங்கான ஃபேக்டர் ஃபார் ஆடியன்ஸ். ஐயோ மக்களுக்கு எப்போ தெரிய போகுது, ஐயோ மக்களுக்கு எப்போ தெரிய போகுதுன்ற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய படங்களை நம்ம நிறைய காரணத்துக்காக போய் பார்ப்போம். ஓ திஸ் வீக்கெண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம குடும்பத்தோடு போய் எப்படி என்டர்டெயின் ஆகிட்டு திரும்ப நம்மளோட ரெகுலர் போரிங் லைஃப்க்கு போக போகிறோம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். அதுக்கு நடுவில் ப்ளீஸ் சூஸ் டு வாட்ச் 1947, பிகாஸ் என்டர்டெயின்மெண்ட்ன்றதெல்லாம் தாண்டி, ஆல்ட்ரு ஹிஸ்ட்ரின்றதெல்லாம் தாண்டி, எனக்கு இப்போ கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நான் ஒழுங்காக யூஸ் பண்ணுறேன், வாட் ஆம் ஐ மேக்கிங் அவுட் ஆஃப் மை லைஃப்ன்ற ஒரு கேள்வி வந்து இந்த படம் கொடுக்குது. ஃபார் அதுக்காகவே யூ டு வாட்ச் 1947.